ஆர்ட்டி கிராஃப்டி பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஸ்லைம் வந்து வீட்டிலே எப்படி ரெடி பண்ணணும்னு தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ரெண்டு வீடியோ வந்து ஸ்லைம் எப்படி பண்ணணுன்ட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோலாம் நீங்கள் இன்னும் பார்க்கலனா அந்த வீடியோவோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ இந்த ஸ்லைமை நான் வந்து டாபர் ரெட் டூத்பேஸ்ட் வச்சு தான் ரெடி பண்ண போகிறேன். இந்த ஸ்லைம் செய்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ஆக்டிவேட்டர் தேவைப்படும் இல்லையா, அதுக்காக நான் பேக்கிங் சோடா ப்ளஸ் வந்து ரெனு அதாவது லென் சொல்யூஷன் அதை வச்சு ஆக்டிவேட்டரை வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஸ்லைம் செய்கிறதுக்காக இன்னொரு பிளேட் எடுத்திருக்கேன். இந்த பிளேட்டில் வந்து நான் வந்து கொஞ்சமாக வந்து பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு அது வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் டூத்பேஸ்ட் வந்து உங்கள் வீட்டில் என்ன டூத்பேஸ்ட் இருக்கோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நம்மளுக்கு கம் வேணும். எந்த கம்மாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் இன்றைக்கி வந்து ஃபெவிகம் வந்து யூஸ் பண்ணுறேன். ஆரஞ்ச் கலரில் இருக்க ஃபெவிகம் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்மளோட பேஸ்ட் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருக்குது, அதனால் வந்து ஆரஞ்ச் கலர் நம்ம பண்ணும் போது அது கொஞ்சம் மிக்ஸ் ஆகிடும், அதுக்காக தான். இப்போ நான் இந்த ஃபெவிகம்மையுமே கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது ரெண்டும் வந்து தனித்தனியாகவே தெரியக்கூடாது, அந்த டூத்பேஸ்ட்டும் அந்த கம்மும் வந்து சேர்ந்து வந்து இருக்கணும். அதாவது அது கொஞ்சம் கூட கலர் வந்து மாறக்கூடாது, எல்லாமே வந்து நல்லா சேமாக இருக்கணும். அதுக்காக வந்து நான் இந்த மாதிரி நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டூத்பேஸ்ட் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி வந்து இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறோம். வாட்டர் எதுக்கு ஆட் பண்ணிட்டோன்னா அது வந்து கொஞ்சம் அதோடய எப்படி சொல்கிறது அதோடய குவான்டிட்டி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பாருங்கள், உங்களுக்கே புரியும். நான் ஒரு மூடி இருக்கோம், பாட்டிலோட மூடி இருக்கு, அதை வச்சு ஒரு அந்த பாட்டிலோட கேப் ஃபுல்லாக வந்து நான் வாட்டர் எடுத்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது வந்து நல்லா லிக்விடாக இருக்கும், நல்லா தண்ணி மாதிரி இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு இப்போ எடுத்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது இந்த மாதிரி பண்ணும்போது அது வந்து அப்படியே அழகாக வந்து தண்ணி மாதிரியே வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் அதுக்காக. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் இன்னும் கொஞ்சமாக வந்து கம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்பப்போ வந்து நம்ம ஃபெவிகாலோ இல்லைனா இந்த மாதிரி கம்மோ ஏதாவது ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டதுக்கப்புறமா பொறுமையாக நம்ம வந்து நம்மளோட ஆக்டிவேட்டரை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அது வந்து ரொம்ப பொறுமையாக வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு அப்பப்போ வந்து கம்மை வந்து என்ன கம் யூஸ் பண்ணுறோமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பாதி தான் இருந்துச்சு, அதனால் அது காலியாகிடுச்சு. அடுத்த வாட்டி நான் யூஸ் பண்ணும்போது ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக மறுபடியும் ஆக்டிவேட்டர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அதோட ஸ்லைமோட அந்த இது வந்து ரெடி ஆகிறது வந்து தெரியும். பாருங்கள், இப்போ பொறுமையாக மிக்ஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்லைம் ரெடி ஆகும். இப்போ நான் வந்து அது காலியாகிடுச்சினால ஃபெவிகால் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி கூட யூஸ் பண்ணிக்கோங்க, ஆனால் அது வந்து கலர் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து நீங்கள் ப்ளூ கலரில் இருக்க கம் ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம எடுத்திருக்க பேஸ்டோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு ஸ்லைமோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதனால தான் நம்ம வேணால் அதுக்கு கலர் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்லைமுக்காக, ஓகேவா. இப்போ நான் வந்து அதில் வந்து ஃபெவிகால் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஆக்டிவேட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி தேவைப்படும் போதெல்லாம் ஃபெவிகால் ஆட் பண்ணிவிட்டு ஆக்டிவேட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ண போகிற ஸ்லைமோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கா நம்ம எப்படி செக் பண்ண போகிறோன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஆக்டிவேட்டர் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம்ல, அந்த பிளேட்டில் நம்ம செஞ்சுருக்க இந்த ஸ்லைமோட மிக்சரை வந்து ஒரு ட்ராப் ஊற்றி அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். அப்போது வந்து அது ஸ்லைம் மாதிரியே வந்து ரெடி ஆகிடும். ஒரு ட்ராப் தானே, அதனால் அந்த ஆக்டிவேட்டர் வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஸ்லைம் மாதிரியே இருக்கும். இப்போ நான் வந்து மறுபடியும் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அது ஸ்லைம் வந்து ரெடி ஆகிடும். இதில் நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம் நம்மளுக்கு வந்து நம்மளோட ஸ்லைமோட கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. இதுவே நீங்கள் அதை ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் அது அந்த ஆக்டிவேட்டரோட மிக்ஸ் ஆகியும் அது ஸ்லைம் மாதிரி ஆகலைன்னா அப்போ வந்து நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் எதுவுமே அதை வந்து தூக்கி போட தேவையில்லை, அது நம்ம வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது இல்லையா. அப்போ நீங்கள் என்ன வந்து ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா என்ன கம் யூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, சரியா. இப்போ நான் வந்து அந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் வந்து ஆக்டிவேட்டரை ஆட் பண்ணி பொறுமையாக மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்லைம் வந்து நம்ம செய்யும் போது இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த மிக்சரில் வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து ஸ்லைம் ரெடி ஆகாது. நம்ம வந்து அது தனியாக எடுத்துக்கிட்டு மீதி இருக்க அந்த வாட்டரை வந்து ஊற்றிடுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்ம வந்து ஆக்டிவேட்டரை வந்து ஒரு பிளேட்டில் வந்து ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த பிளேட்டில் வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சுருக்க அந்த மிக்சரை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு
அதை வந்து கையால் நான் வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்மளுக்கு வந்து அது அது கொஞ்சமாக வந்து சீக்கிரமாக ரெடி ஆகும். அதுக்காக கையில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நான் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி வேறு ஏதாவது பவுலில் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்லைமாக வரதை வந்து மறுபடியும் நம்ம செஞ்சுருந்ததுலேயே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக பொறுமையாக எடுத்து செஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து ஸ்லைம் வந்து ரெடி ஆகும். இப்போ வந்து இதில் நம்ம ஃபெவிகால் ஆட் பண்ணோம், அப்புறம் ஆரஞ்சு கலரில் இருக்க ஃபெவிகம் ஆட் பண்ணோம். அதனால் இது கலர் வந்து அவ்வளோவா நல்லா இல்லை. அதனால் நான் வந்து ஹோம்மேடாக ரெட் கலர் பெயிண்ட் வந்து பண்ணி வச்சுருந்தேன். அந்த ரெட் கலர் பெயிண்ட் வந்து இது ரெண்டுத்துலேயும் வந்து நான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த ஃபஸ்ட்டு இருக்க கலர் வந்து தெரியாத அளவுக்கு அந்த ரெட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி அதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு டார்க்காக வேணுமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பெயிண்ட்டை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஹோம்மேட் பெயிண்ட் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வாட்டர் கலர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டெம்பரா பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அக்லரி பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுதான் யூஸ் பண்ணிக்கிறேன், அதாவது ஹோம்மேட் பெயிண்ட். இப்போ இது வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது நல்லா கொஞ்சம் மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் அது வந்து ரொம்ப டைம் ஆகும், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறதுன்னா, நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அந்த மிக்சரில் வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணி அப்புறம் லென் சொல்யூஷன் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது நம்மளோட ஆக்டிவேட்டர் எப்படி ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு எங்கே பேக்கிங் சோடாவோ ரெனுவோ ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த பேக்கிங் சோடா வந்து கரையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்லைம் வந்து ரெடி ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சமாக எனக்கு வந்து ஸ்லைம் ரெடி ஆகுது. இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து பேக்கிங் சோடாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ரெனுவை மறுபடியும் ஆட் பண்ணிக்கணும். அந்த பேக்கிங் சோடா வந்து நல்லா வந்து கரையணும். அப்படி கரையலைன்னா அது வந்து சில நம்ம ஸ்லைம் பண்ணிட்டதுக்கப்புறமா சில இடத்துல வந்து ஒரு மாதிரி லம்ப் மாதிரி நிற்கும். அந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு விளையாடுறதுக்கு வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் இந்த பேக்கிங் சோடா வந்து நல்லா வந்து கரையிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லைம் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகுது. இதுலேயுமே வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து ரெடி ஆகாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்லைம் ரெடி ஆகும். அதை வந்து நம்ம கடைசியில் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஸ்லைம் வந்து ரெடி ஆகிடும். இந்த ஸ்லைம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக ரெடியாகுதா இல்லையான்றது வந்து நீங்கள் இந்த வீடியோவோட எண்டு வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும். அதோட இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஸ்லைம் வந்து கரெக்டாக வராது. அதனால் இந்த வீடியோவோட எண்டு வரைக்கும் பாருங்கள். இப்போ அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா, மறுபடியும் இந்த மாதிரி ஆக்டிவேட்டர் ரெடி பண்ணி அந்த பிளேட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஆக்டிவேட்டர் ரெடி பண்ணோம்ல, அந்த பிளேட்டில் நான் பேக்கிங் சோடா ப்ளஸ் ரெனுவ் ஆட் பண்ணி ஆக்டிவேட்டர் வந்து ரெடி பண்ணேன். அப்போ அந்த பிளேட்டில் ஒட்டியிருந்த அந்த மிக்சர் எல்லாம் சேர்ந்து ஸ்லைம் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ணியிருக்க பிளேட்லேயே வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளேட்டில் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு இப்போ நான் பண்ணல, அதாவது ஆக்டிவேட்டரை ஆட் பண்ணோன்னே அது வந்து எல்லாம் ரெடி ஆகி ஸ்லைம் மாதிரி வந்துச்சு. இந்த மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ அந்த மாதிரி நான் பண்ணிட்டேன். கொஞ்சமாக வந்து கம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆக்டிவேட்டர் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லைம் மாதிரி ரெடி ஆகுது. ஆனால் அது வந்து ஃபுல்லாக வந்து ரெடி ஆகலை. இப்போ இது வந்ததுக்கப்புறம் இது நம்ம வந்து ஃபஸ்ட் பண்ணியிருந்தால் அந்த மிக்சரில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி அதெல்லாம் வந்து கொஞ்சம் சேர வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ எனக்கு வந்து கொஞ்சமாக ஸ்லைம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நான் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி அந்த மிக்சரை வந்து மாற்றி மாற்றி பிளேட்டில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ண நம்மளுக்கு ஸ்லைம் வந்து சூப்பராக ரெடி ஆகும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் வந்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லைம் வந்து ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடும். இதுக்கு வந்து நீங்கள் அது வந்து எல்லாமே வந்து ரொம்ப கரெக்டாக ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ரெடி ஆகும். அதனால் ஏதாவது ஒன்று ஜாஸ்தியாகவோ இல்லைனா வந்து ஏதாவது ஒன்று கம்மியாகவோ வந்து ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது எனக்கு அந்த சைடில் இருந்த அந்த ஸ்லைம் வந்து கொஞ்சமாக இருந்துச்சு. அதை எடுத்து பார்க்கும் போது நம்மளுக்கு உண்மையான ஸ்லைம் மாதிரியே இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஸ்லைம் வந்து ரெடி ஆகிடும். இப்போ என்ன பண்ணிவிட்டேன், நான் வந்து அது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அப்புறமா வந்து இந்த மாதிரி கையில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு நம்மளோட ஸ்லைமாக இருக்கிறது மட்டும் வந்து வரும். இந்த ஸ்லைம் வந்து ரெடி பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்பவே வந்து டைம் ஆகும். ஆனால் வந்து இது ரெடி ஆகலைன்னு சொல்லி இதை வந்து நம்ம தூக்கி போட்டுடக்கூடாது. ஏன்னா இதை நம்ம வந்து எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இந்த ஸ்லைம் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து பேஷண்ட்டாக இருந்து இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நான் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த தண்ணியாக இருக்கிறதுல வந்து நான் ஃபுல்லாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் அதை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி வந்து நம்மளோட ஸ்லைம் வந்து ரெடி ஆகிடுச்சு.
இப்போ நான் வந்து உங்களுக்கு இதை நம்ம பண்ணி வச்சுருந்தேன் அந்த ஆக்டிவேட்டரில் ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த பிளேட்டில் வந்து இப்போ எனக்கு கிடச்சிருக்க இந்த ஸ்லைமை வந்து நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அதோட சைடில் இருந்தது எல்லாத்தையும் வந்து நான் நல்லா வந்து நம்மளுக்கு ரெடியாயிருக்கேன். இந்த ஸ்லைம் வச்சு அது எல்லாத்தையும் வந்து நான் எடுத்துட்டேன். இப்போ நம்மளுக்கு நம்மளோட ஸ்லைம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வேணுமோ அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லைமை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு இந்த மெயில் ஐடியில் உங்களோட ஸ்லைமோட ஃபோட்டோவோ இல்லைனா வீடியோவையோ வந்து சென்ட் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட ஸ்லைம். இது ரொம்பவே வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை விளையாடி முடித்ததுக்கப்புறமா ஏதாவது ஒரு பாக்ஸில் வந்து இதை போட்டு அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து நம்ம ஸ்லைம் வந்து ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.